மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தமிழர்கள் அதிக எண்ணிக்கையில் வசித்து வருவதை நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவர்களின் அன்றாட வாழ்க்கை முறை, அவர்களின் பேச்சு வழக்கு, அவர்கள் கட்டியிருக்கும் கோயில்கள், அவர்கள் வசிக்கும் வீடுகள், செய்யும் தொழில்கள், அவர்களின் படிப்பு, அங்குள்ள ஜாதிய கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மில் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே மும்பையில் தமிழர் பகுதிகளான தாராவி மற்றும் மாத்துங்காவில் சந்து பொந்தெல்லாம் நேரடியாக சென்று இந்த தகவல்களை திரட்டி வீடியோக்களாக உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். மும்பை தமிழர்கள் பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து சில பாகங்களாக வெளிவர இருக்கின்றன. அனைத்து பாகங்களையும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த ஷீட்டில் கட்டப்பட்ட வீடுகள் சின்ன சின்னதாக இருக்குது, அதுவும் ரெண்டு ரெண்டு அடுக்குகளாக இருக்குது பாருங்கள். கீழ் வீட்டில் ஒரு குடும்பம் வசிக்கும், மேல் வீட்டில் ஒரு குடும்பம் வசிக்கும். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு பாருங்கள். படிக்கட்டுகளாக ஏணிகள் பயன்படுத்தப்படுது. பாண்டியன் அண்ணா அவரோட வீட்டை சுற்றி பார்க்க நமக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, வாங்க பார்க்கலாம். அதோ நம்ம தமிழ் பெண்கள்லாம் என்ன மாதிரி வேலை செய்கிறீங்கம்மா? அங்கே செய்கிறாங்க. வேறு எதாவது சொல்லுமா? சொல்ல. உங்கள் பேர் என்ன? பேரா? ஆ, இப்போ தான் நம்ம பாடாமடி. ஒன்லி 20 ருபீஸ் போது வயிறு நிறைய. ஆனால் நம்ம ஊரில் எங்கே போனாலும் 20 ரூபா 50 ரூபா கொடுத்தனு வயிறு நிறையாது. என்னோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அதாவது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இல்லை, சேலத்தில் தான் போகிறேன், வாழப்பாடியில். நீங்கள் தமிழா? நான் தெலுங்கு, சவுத் இண்டியன். தமிழம்மா நீங்கள்? உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் பேர் புஷ்பா. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கேயா? பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பை தான். சென்னை, எல்லாமே சென்னையில் தான் இருக்காங்க. என் தங்கச்சி, என் தம்பி எல்லாம் சென்னையில். நாங்கள் சென்னையில் தான். என் பையன் அங்கெல்லாம் படித்தான், ப்ளஸ் டூ அங்கெல்லாம் படித்தான். இப்போ காலேஜ் இங்கே படிச்சுருக்கான். சரி, உங்கள் சென்னை இப்போ பாம்பே எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ரெண்டுமே பெரிய பெரிய சிட்டி. அப்படி சொல்ல பார்க்க பார்க்கலன்னா பிறந்து கொடுத்தாலும் பிடிக்கும். பாம்பே தான் பிடிச்சிருக்கு. சரிங்கம்மா, என்ன வேலை செய்றீங்கம்மா? நான் வீட்டில் தான் இருக்கேன், பையன் வேலைக்கு போகிறேன். சரிங்கம்மா, என்ன வேலை செய்கிறாரு பையன்? பையன் கேஷியராக இருக்கான். சரி, கேஷியர். ஆ, படிச்சிருக்கான். எங்கம்மா படிச்சிரு? கேஷியர் படிச்சிருக்கான். பேங்க்ல இருக்காரா? இல்லை, அவர் ஆட்டோ ஆஃபீஸில் இருக்கான். சரி, தேங்க்ஸ்ம்மா. ஆ, இப்போ சொல்லுங்கம்மா. என் பேர் சரஸ்வதி. நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் பம்பாய் தான். மும்பை தான் பிறந்து வளர்ந்தது, மும்பையில் தான் இருக்கேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கம்மா? முதல்ல வேலை செஞ்சுருந்தேன், இப்போ வேலை செய்யல. எந்த வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கம்மா? வேலைக்கு போகல, வீட்டிலே ஏதாவது வியாபாரம் பண்ணுவோம். இட்லி வியாபாரம், பிளாஸ்டிக் வியாபாரம், ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2-3 வருஷமாக அது ஒன்றும் பண்ணுறதில்ல. பொதுவாக நம்ம தமிழ் பெண்கள்லாம் என்ன மாதிரி வேலை செய்கிறீங்கம்மா? அங்கே செய்கிறாங்க. சில பேர் என்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறாங்க? தமிழ் வேலைக்கு, மண் வேலைக்கு போகிறாங்க. மண் வேலைனா என்ன? என்ன மாதிரி கட்டட வேலைக்கு? கொளுத்து வேலைக்கு போகிறாங்க, வீட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன வேலைக்கு போகிறாங்க? அவ்வளோதான். படித்த பொண்ணுங்களுக்கு வேலை, படிக்காதவங்களுக்கு இந்த வீட்டு வேலை, குளத்து வேலை. படித்த பொண்ணுங்களாம் என்ன மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க? அவங்க ஆஃபீஸில் வேலைக்கு போகிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகிறாங்களா? கவர்மெண்ட் வேலை இருக்கு. அது வளர்ந்ததால இங்கே தான். சரி, எனக்கு வயசு 63 ஆயிடுச்சு. சரி சரி, என்னம்மா வேறு எதாவது சொல்லுமா? சொல்லுங்கம்மா, என்ன உங்களுக்கு பிடிச்சது? என்ன பிடிச்சது? பாம்பே தான். இங்கே போகிறது, இங்கே வளர்ந்தோம், அப்புறம் இங்கே தான் உங்களுக்கு பம்பாய் தான் பிடிக்கும். ஆ, 5 பிள்ளைங்க எனக்கு. 4 பிள்ளைங்க சென்னை பெரம்பூரில் இருக்காங்க. இப்போ என் மருமக ஊரில் இன்னைக்கு காலையில் வந்தேன், கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. இது எதுக்காகம்மா இது சரி பண்ணிட்டுருக்கீங்க? வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணுறேன். ரொட்டி சப்பாத்தி பண்ணு. சரி, என்ன மாவட்டத்தில் இருந்தது? திருவாரூர் மாவட்டம். சரி சரி, உங்க வீடு இல்லையா? உங்க மனைவி அவங்க? ஆமா. சரிங்களா, என்ன தொழில், வேலை என்ன தொழில் செய்றீங்களா? நான் இங்கே மூட்டை தூக்குற தொழில் தான் செய்கிறேன். உங்கள் குடும்ப பசங்களாம் இங்கே இருக்காங்களா? பொண்ணு தான், 2 பொண்ணு இங்கே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2 பொண்ணுங்க இருக்காங்க, 2 பொண்ணு அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரிங்களா, சரி. பொண்ணு மெட்ராஸில் இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. ஓ, சரிங்களா, சரி. இன்னும் வாங்கிக்கிட்டேங்கம்மா. உங்கள் பேருமா? சாந்தி. நீங்கள் தமிழ் தான். நீங்கள் பிறந்து வளர்ந்தாலும் இங்கேவா? இங்கே தான். உங்க பூர்வீக ஏதம்மா? அண்ணா வந்து திருவாரூர் மாவட்டம் சொன்னாங்க. நீங்க எந்த? தஞ்சாவூர். நீங்க தஞ்சாவூர் தான். என்ன வேலை செய்றீங்கம்மா நீங்க? இங்க வா, இங்க மசாஜ் வேலைக்கு போறேன். என்னம்மா? மசாஜ் வேலை. மசாஜ் செய்? ஓ, சரிங்கம்மா, சரிங்கம்மா.
சரிம்மா, சந்தோஷமா. பாண்டியன் அண்ணா அவரோட வீட்டை சுற்றி பார்க்க நமக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, வாங்க பார்க்கலாம். ரொம்ப கச்சிதமான வீடுகளில் நம்ம தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் குடும்பம் நடக்கும். இல்லை என்ன செய்வாங்க பார்த்து, நிறைய பேர் எடுத்து போயிருக்காங்க சென்னைக்காரங்க. வந்தாங்களா மாங்க, உங்கள் வீடு உங்ககிட்ட எடுத்தாங்களா? இந்த தாராவி மற்றும் மாத்துங்கா பகுதியில் ஒரு காலத்தில் தமிழர்கள் அதிக எண்ணிக்கையில் வசித்து வந்திருந்தாலும் இப்போது தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சான். இப்போ வந்து முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்களாம். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்திக்காரங்களும் இந்த பகுதியில் பரவலாக இருக்காங்க. என்னம்மா தமிழா நீங்க? தமிழ் தமிழம்மா நீங்க? தமிழா நீங்க? தமிழ் தானே நீங்க? என்னப்பா நீங்க தமிழாம்மா? உங்க பேர் என்னம்மா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? யாரு உங்க உங்க வயசு என்ன ஆகுதுமா? ஆ உங்க பேர் என்ன? பேர்னா? ஆ இப்பதான் போனா முடி. ஆ உங்களுக்கு என்ன வயசுமா? இப்பதான் போனா. உங்க பேர் பேர் உங்க பேர்? என் பேர் கங்கையம்மா. கங்கையம்மா, சரிங்கம்மா சரிங்கம்மா. இங்கே தமிழர்களால் கட்டப்பட்ட விநாயகர் மற்றும் முருகர் கோயில் இது. இந்த கோயிலில் உங்களுக்கு அப்படியே லைட்டாக சுற்றி காட்டுறேன் பாருங்கோ பழைய தமிழ் பாட்டு கேட்குது இல்லை, எங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த கடையில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து தான் அந்த தமிழ் பாட்டு கேட்குது. இந்த கோயிலுக்கு வெளியே பூ விற்கிற தமிழர்கள்கிட்ட பேசலாம் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் திருவேங்கடம். நான் ஒரு கிராஜுவேட்டு. ஒரு ஒரு ஹேண்டிகேப் ஊனமுற்ற ஒரு காலால். ஓ அதனால் சரிங்களா? ஆமாம், அது என் ஒய்ஃபு. ரெண்டு ஆமாம் ஆமாம் என் ஒய்ஃபு. பசங்கண்ணா உங்களுக்கு? ரெண்டு டாக்டர்ஸ். ரெண்டு பேரும் டாக்டர்ஸா? ஆமாம். எம்பிபிஎஸ் டாக்டர்? இல்லை இல்லை, டாக்டர்ஸ் பொண்ணுகள். டாக்டர்ஸ் சொல்கிறேன். டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் படிக்க. இப்போ தான் அவங்க 8th படிச்சுட்டு வச்சுருக்கீங்க? இப்போ தான் 8th படிச்சுட்டு இருக்கேன். சரி சரி சரி. எங்க மாத்துங்கால எவ்வளோ தமிழ் ஆளுங்க இருப்பீங்கண்ணா? மாத்துங்காலன்னு சொன்னால் ஸ்பெஷலி தாராவி ஏரியா வந்து மினி தமிழ்நாடு. மாட்டுங்கால வந்து தமிழுக்காரங்க இருக்காங்கன்னா தாராவியில் ஒரு பாட்டு தான் மாத்துங்காவா இல்லை தாராவி வேற? தாராவி வேற சட்டமன்ற தொகுதி. ஓ மாட்டுங்க வேற சட்டமன்ற தொகுதி. ஆமாம். ஓ அதே ஒரு தனி சட்டமன்ற தொகுதி. தாராவியில் வந்து எல்லா மக்களும், அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டி, பேக்வர்டு கம்யூனிட்டி, எல்லா எல்லாருமே இருக்காங்க. மாட்டுங்காலம் போனால் நீங்கள் ஒன்லி அந்த பிராமின்ஸ் கம்யூனிட்டி தான் பார்க்க முடியும். அது இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஓ ஏன் குறைஞ்சிட்டாங்க? அவங்க எல்லாம் இங்கே அவங்கெல்லாம் சர்வீஸில் இருந்தாங்க, நல்ல நல்ல போஸ்ட்டில் இருந்தாங்க, கவர்மெண்ட் போஸ்ட்டில், ப்ரைவேட் ஃபார்மில் நல்ல போஸ்ட்டில் இருந்தவங்க ரீட்டையர் ஆனது அப்படியே இங்கே எல்லா இடத்துலையும் டோம்பொலி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க? டோம்பொலி, கல்யாண் டோம்பொலின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க. ஓஹோ, அங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி அங்கே போயிட்டாங்களா? ஆமாம், அங்கே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ். இங்கேயுமே எல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான். ஆனால் அவங்க இங்கே குறைஞ்ச வேலைக்கு, இங்கே கூட வேலைக்கு கொடுத்து அங்கே குறைஞ்ச வேலைக்கு வாங்கி போயிட்டாங்க. ஓஹோ. அவங்க வந்து இங்கே இருந்து வாழ்ந்தவங்க வந்து தமிழ்நாடு போக விருப்பம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துலேருந்து என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தமிழ்நாடு பெட்டர் அப்படின்ற பெஸ்ட்டு. ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் இது வந்து நம்ம பொழைக்க வந்த ஊர். நானே இங்கே பிறந்து வளர்ந்தானோ ஐ ஃபீல் இது வந்து பொழைக்க வந்த ஊர். அது வந்து நாம் பிறந்த ஊர், நம்ம மண். அப்புறம் நமக்கு இன்றைக்கி நாங்களாம் ஊருக்கு போனால் எங்களுக்கு ஊர்லலாம் வீடு உண்டு, எல்லாம் உண்டு. பேசிக்கலி ஐம் ஃப்ரம் திருநெல்வேலி. ஆனால் எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. என் வீட்டுக்கு ஒரு தண்ணி பைப் கூட கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குங்க. ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கிறதில்ல. ஒரு மாதமோ 10 நாள் 20 நாள் இருப்போம், வந்துடுவோம்.
அங்கே இருந்தால் நமக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம இருந்தால் சரிமா, அங்கே போகிறது நமக்கு கஷ்டம். மற்றபடி எல்லா வசதியும் இருக்கலாம்ண்ணா தமிழ்நாடு. இங்கே உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, எல்லாமே எத்தனை ஸ்கூல் இருக்கு தமிழ் ஸ்கூல்? அப்படி பார்க்க போனீங்கன்னா எல்லாமே இங்கே சீப்பு. படிப்பு ஒரு மார்க்கெட் போனோம்னு சரி, ஏன்னா நான் ஊரில் போய் இப்போ லாக்டவுன் வந்து நான் 3-4 மாதம் இருந்திருக்கேன், 5 மாதம். அங்கே காய்கறி விலைகளுக்கு இங்கே காய்கறி விலைகள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப சீப். ஓ, அது மாதிரி இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா இருந்தால் போதும், வயிறு நிறைய பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். 20 ருபீஸ் போதும் வயிறு நிறைய. ஆனால் நம்ம ஊரில் எங்கே போனாலும் 20 ரூபா 50 ரூபா கொடுத்து வயிறு நிறையாது. தமிழ்நாடு வந்து காஸ்ட்லி தான், எதுவுமே எடுத்தாலும் காஸ்ட்லி தான், இங்கே சீப். மொத்தம் எவ்வளோ தமிழ் ஸ்கூல் இருக்குண்ணா? தமிழ் ஸ்கூலுன்னு சொன்னால் தமிழ் மீடியம் வந்து ரொம்ப குறைச்சல், ஏன்னா யாருமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கறது இல்லை இங்கே, அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் 7th அப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ். அதாவது தமிழ் வந்து நம்ம மதர் டங், அது நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக படிக்கணும், அது இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் மற்ற மொழியும் தெரியணும், அவங்க இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் டென்னிஸ்லி ஹிந்தி மெயின், பிகாஸ் ஹிந்தி இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ். ஹிந்தி இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க அதர் ஸ்டேட் போனால் எவ்வளோ சங்கடப்படுறாங்க. அதனால் ஹிந்தி ரொம்ப கம்பல்சரி, ஹிந்தி படிக்கணும் எல்லோரும். என்னோடய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து தமிழ்னாலே ஹிந்தியை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அவங்கவுங்க குழந்தைங்க ஹிந்தி மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க, ஹிந்தி படிக்க வைக்காங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க படித்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? கவர்மெண்ட் ஹிந்தி படித்தா ஹிந்தியா எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தூங்கிடும் வாக்கியில். ஜெயலலிதா மேல் இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தாங்க கம்பல்சரியாக கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்றைக்கி என் ஃபேமிலி என் தம்பி போட்டு படிக்கி, ப்ரைவேட்லேருந்து எடுத்து அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டுருக்கேன். பிரமாதமாக சொல்லிக் கொடுங்க, நான் இப்போ வெக்கேஷனுக்கு ரொம்ப பார்த்தேன், நல்லா அதாவது நல்லா சொல்லிக் கொடுங்க. அதுமாதிரி அவங்க ஹிந்தியும் மேனேஜ் பண்ணணும்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த குழந்தைங்க அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக பெண் குழந்தைங்க கல்யாணம் முடிஞ்சு அதர் ஸ்டேட்டுக்கு வரும்போது லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பாம்பேயில் இங்கெல்லாம் நிறைய பேர் தமிழுக்காரங்க வர்றாங்க வெளிநாட்டு போகிறதுக்காக, ஹிந்தி தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் பேசினாலும் இங்கிலீஷ் எல்லாரும் பேச மாட்டாங்க. கவர்மெண்ட் தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கு, இங்கே இருக்கு, இருக்கு. எத்தனை இருக்கு கவர்மெண்ட்? 1-7 வரைக்கும் இருக்கு. இல்லை எத்தனை ஸ்கூல் இருக்குண்ணா? அது வந்து ஏரியா வைஸ் இருக்கு. இப்போ தாராவில் 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, மல்லாடு பகுதியில் இருக்கு, போரிவெளி பகுதியில் இருக்கு, இருக்கு. எப்படி பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 பள்ளிகளும் தெரியும். கவர்மெண்ட் தமிழ் ஸ்கூல், தமிழ் ஸ்கூல். அப்போ ஏன் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு அதிக இந்தியை ஏன் வெறுக்கிறீங்க? அடுத்த மாநிலத்தில் இருக்க உங்கள் பாஷை வெறுக்கிறது இல்லை. இவங்க பண்ணுற வேலை தான், அவங்க வந்து அடுத்த மொழி இங்கே படிக்கக்கூடாதுன்னு எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வருவாங்க. காடி ஜெரா அகில ஜெரா அகில காடி இங்கே வந்து. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா? என் பேர் மணி. தமிழர் நீங்கள்? ஆமாம். எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்கண்ணா? இங்கே 45 வருஷமாக இருக்கும். எந்த ஊர்? தமிழ்நாட்டில் நீங்கள்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. சரி சரிங்கண்ணா. இங்கே பூ கடை வச்சுருக்கீங்களா? ஆமாம். இந்த ஏரியா பேர் என்னென்ன? கரெக்டாக மாட்டுங்க லேபர் கேம்ப். என்னென்ன கோயில் இருக்கு நாங்கள்? நம்ம ஆளுங்க கட்டின கோயில். நம்ம ஆளுங்க மாரியம்மன் கோயில் இருக்குது, சந்திரன மாரியம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது. அண்ணா தமிழா நீங்கள்? தமிழ். இந்தியா? அப்படியே நம்ம தமிழ் சொந்தங்களை தேடி பார்க்கலாம் வாங்க. தமிழா நீங்கள்? தமிழா நீங்கள்? நான் இங்கிட்ட மும்பையில் டாக்ஸி ஓட்டுறேன். இங்கே வந்தது எல்லாமே இங்கே தான். இங்கே தான். உங்கள் பூர்வீகம்னா? தமிழ்நாட்டில் தென்காசி ஊர். என் பேர் முத்துக்குமார். நம்ம வந்து ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி. என்ன வேலை செய்கிறீங்க? டிரைவர் தான். உங்கள் பேர்ண்ணா? என்னுடைய பேர் முருகேசன். நாங்கள் பிறந்தது எனக்கு திருநெல்வேலி கள்ளிக்குறிச்சி. சரிங்கண்ணா. நாங்கள் தான் பிறந்த. இங்கே கடை வச்சுருக்கோம். இங்கே கடை வச்சுருக்கீங்க? என்ன கடை வச்சுருக்கீங்க சொல்லுங்க மேடம். சார் உங்களோடது தான். சரி சார். உங்களோட செல்லுட. எத்தனை வருஷமாக போகிறீங்க மலைக்கு? மலைக்கு நான் 30 வருஷம் போகிறேன். நீங்கள் குருசாமி இல்லையா? குருசாமி சார். சும்மா சேர் போட்டு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம், மாவட்டம் சேலம் மாவட்டம், திருச்சி, மதுரை, எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த பகுதி எல்லா பகுதியிலேருந்து இருக்காங்க மக்கள். சாமி கிட்ட திருநெல்வேலி, கோயில்பட்டி, தூத்துக்குடி,
அப்புறம் நாகர்கோவில் கன்னியாகுமரி. இவங்க தான் ஜாஸ்தி, இவங்க மெஜாரிட்டி இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் மக்கள் வாழ்ற பகுதி இருக்குது, அவங்க தனியாக வாழ்றாங்க. ஆமாம், அவங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் கோரேகாம், போரிவள்ளி, வில்லைப்பாறை அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே போனால் அங்கே நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய தமிழுக்காரங்க எல்லாம் ஸ்ட்ரீட், சேலம் மாவட்டம், சேலம் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க. ஓஹோ, என்ன ஊர் சொன்னீங்க? நேரு நகர். நேரு நகர். ஓஹோ, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் தமிழுக்காரது. ஆமாம் ஆமாம், தமிழ் செல்வண்ணா கேப்டனார், தமிழ் செல்வம் சட்டமன்ற. அப்புறம் கவுன்சிலராக இருந்திருக்காங்க நிறைய பேர். சரி சரி சரி. இல்லைம்மா, அது வாய் வாய்க்கிட்ட வைங்கம்மா, அது காதில் வைக்கூடாது. உங்கள் பேர்ம்மா? என் பேர் அமீனா. என்ன ட்ரிப்புக்கு அடிப்பாங்க? பூர்வீகம் ட்ரிப்புங்களா? பூர்வீகம் வந்து அது சேலம். இல்ல, அப்பதான் பையலா வந்தாங்க. பையலா எங்க தாத்தா வந்தாங்க, தாத்தா காலத்துலயே வந்துட்டோம். அப்ப எங்க அப்பா இங்க அப்புறம் ஆபீஸ் ஊருக்கு போனாங்க. 3 வயசுல அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க ஆபீஸ். அப்பா 7வது வரைக்கும் படிச்சோங்க. தமிழ்ல தான் படிச்சீங்களா? இங்க தமிழ்ல தான் படிச்சோம். ஹிந்தி இங்கிலீஷ் 4 மொழி இங்க கத்துக்கிட்டோம். ஹிந்தி இங்கிலீஷ் மராத்தி தமிழ் நாலு மொழி இங்க படிச்சு கொடுத்தாங்க. 7வது வரைக்கும் படிச்ச அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்போ எல்லாம், கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7வது வரைக்கும் படிச்சா. உங்க பேர்மா? லட்சுமிங்க. எந்த ஊர்மா நீங்க தமிழ்நாட்டில்? எங்க ஊர் வாழப்பாடிங்க. சரிங்கம்மா, என்ன வேலை செய்றீங்கம்மா? வீட்டு வேலை செய்யறேங்க. வீட்டு வேலை செய்யறீங்க, பரவாயில்லையம்மா. பாம்பே பரவாயில்லையம்மா? சேலத்துக்கு இல்லையா? என்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப வேலை வெட்டி இல்ல, கொரோனா வந்து வேலை கம்மியா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வீடுன்னா உடச்சி வீடு கொடுக்கல, கொடுக்குறங்கிறாங்க, கொடுக்கல. ஓ, வீடு தரணும்னு தராம இருக்கு. சரி சரி சரி. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஒரு பையன், 2 பொண்ணுங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்களா? ஊரில் இருக்கிறாங்க, வேலை படிச்சிருக்கிறாங்க, வேலை கிடைக்கல. சரி. ஐயோருமா? எங்கள் வீடு. ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அழிவாய்க்குங்க. என்ன? அள்ளிமுத்து. சரி சரி. நீங்கள் இங்கே பிறந்தீங்களா இல்லை சேலம்? இல்லை, சேலத்தில் தான் பிறந்தேன், வாழப்பாடியில். அப்புறம் இங்கே வந்த அப்புறம் லாரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன். இப்போ மண்ணு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தும் அந்த வேலையும் இப்போ செய்யறதில்ல, உடம்பு சரியில்லாதான் விட்டுட்டேன். சரி சரி சரி. இப்போ சும்மா தான் இருக்கிறேன். சரி. இப்போ உங்கள் மறுபடியும் ஊருக்கு வர மாதிரி எண்ணம் இருக்கா இல்லை இங்கே இருக்கீங்க? ஊருக்கு போகிறது தான் இப்போ. போகலான்னு இருக்கீங்களா? ஆ, போகலாம் போகலாம் இருக்கோம். ஓ, சரி சரிங்க. இருக்கா? என் பேர் முருகன். நாங்கள் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வண்டி ஓட்டுறீங்க? ஸ்கோடா. சரி. அம்மா தமிழ் அம்மா நீங்க? அம்மா அம்மா தமிழ் தானே நீங்க? சும்மா 2 வார்த்தை பேசுங்கம்மா. அந்த இந்த மைக் பிடிங்களா? சும்மா என்ன வேலை செய்றீங்கம்மா? சும்மா வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்க கணவர்? கணவர் டிரைவரா இருக்காங்க. சரிங்க, சந்தோஷமா. நீங்க தமிழனா? உங்கள் பேர் என்னண்ணா? வாய்க்கிட்ட வைங்க. என்ன?
சரவணா. இது உங்க வீடா? வீடு. என்ன வேலை செய்றீங்கண்ணா? வேலை ஒன்று வீட்டில் தான் இருக்கேன் சும்மா. என் பையன் போகிறான் வேலைக்கு. பையன் போகிறேன். என்ன வேலை செய்கிறாப்புல பையன்? டெலிவரி பண்ணுற வேலை. நீங்கள் எந்த ஊர்ண்ணா தமிழ்நாட்டில்? திருச்சி. திருச்சி. திருச்சியா? சரிண்ணா. ஓகேண்ணா. என்ன இது? யூடியூபுக்காக எடுத்துட்டுருமா? யூடியூப்பில் வரும். சரிங்க. தமிழ் அண்ணா நீங்கள்? ஆமாம். டிக்கெட் வாங்கினா அதை கால் வைக்கவா? வாங்கிட்டு வாங்கிட்டு வைங்க. என்ன வாங்கிட்டு? உங்கள் பேருண்ணா? ஐயா மணி. நீங்கள் பூர்வீகம் திருநெல்வேலியா? இல்லை இல்லை, சென்னை. சென்னையா நீங்கள்? ஓ சரிங்கண்ணா. எத்தனை வருஷம் முன்னாடி இங்கே வந்தீங்க? இங்கே 68 வந்தா. சரிங்க. என்ன வேலைக்காக வந்தீங்கண்ணா? இல்லை, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அங்கேயே தான் இருந்தாங்க. நான் அப்பா அங்கே வந்தேன். அப்பா அம்மாவே இங்கே வந்துட்டாங்க? இங்கே வந்துட்டாங்க. சரி சரி. இப்போ என்ன வேலை செய்கிறீங்கண்ணா? இப்போ டிரைவிங் பண்ணீங்க. இல்லைண்ணா, என்ன வேலையில் இருக்கீங்க? தமிழ்நாடுங்களா? பெருவா எல்லாம் பெருவூட்டில் வேலை பார்க்குறாங்க. சில பேர் வண்டி ஓட்டுறாங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க. பெருவூட்டுன்னா? பெருவூட்டுனாக்கா மாதிரி ப்ரைவேட் ஒர்க்குன்றது. அந்த இது. ஓகே ஓகே. அது பெருவிட்டு சில பேர் டாக்ஸி விட்டு ஓட்டுறாங்க. சரிங்கண்ணா. சரி, தேங்க்ஸ்ண்ணா. இந்த அண்ணாவும் அவரோட வீட்டை சுற்றி பார்க்க அனுமதி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் வாங்க. உங்கள் பேருமா? இந்திராணி. இந்திராணி. நீங்கள் பிறந்ததுலாம் இங்கே தானா? ஊரில். ஊரில் பிறந்தது, இங்கே இருக்கோம். நீங்களும் சென்னையா? இல்லை இல்லை, சென்னையில் ஊர் நாடு. தமிழ்நாடு. திருச்சி. திருச்சி. சரிங்கம்மா. மறுபடியும் சொல்லுங்கம்மா, என்ன வேலை? வேலைக்கு போகிறது இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். அவர் தான் போகிறது. சரிங்கம்மா. தமிழம்மா நீங்கள்? உங்கள் பேருமா? இசைக்கி அம்மாள். என்ன வேலை செய்கிறீங்கம்மா? வீட்டு வேலை தான் செய்கிறேன். சம்பளம்லாம் பரவாயில்லம்மா? வீட்டில் நல்லா தராங்களா? உங்கள் சொந்த ஊருமா? எங்களுக்கு வந்து சேலம். உங்கள் வீட்டுக்காரம்மா? அவர் என்ன வேலை செய்கிறார்? எங்கள் வீட்டுக்கார் இல்லை. ஓ சரிம்மா. பசங்கம்மா? பையன் வேலைக்கு போகிறான், பிள்ளை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறான், சின்ன படிக்கிறான். சரி, சந்தோஷம்மா. அம்மா தமிழா நீங்கள்? தமிழ். தெலுங்கா? சரிங்கம்மா. சரி, ஆனால் உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் பேச தெரியுமா? உங்கள் பேர்? இல்லை, வாயில் வாய்க்கல், வாயில் வைக்கணும். அது வாய்க்கிட்டு வைக்கணும். வாயில் வைக்க வாய்க்கிட்டு வைங்களேன். மைக் மைக்கு வாய்க்க. உங்கள் பேருமா? நான் பேர் மகாலட்சுமி இருக்கேன். மகாலட்சுமி. ஆ. நீங்கள் தமிழா? நான் தெலுங்கு, சவுத் இண்டியன். ஆ. ஆனால் தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம். எப்படி படித்ததெல்லாம் தமிழில் படிச்சிங்களா? இல்லை இல்லை, தெலுங்கு. தெலுங்கு. இங்கே தெலுங்கு ஸ்கூல் இருக்கா? ஆ இருக்கா. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி, ஹிந்தி. இல்லை, தெலுங்கு ஸ்கூல் தனியாக இருக்கா? தமிழ் ஸ்கூல்லே தெலுங்கு சொல்லி தரா? எல்லாரும் ஸ்கூல் இருக்கா இங்கே, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். இல்லை, தெலுங்கு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலா? ஆ கவர்மெண்ட் ஸ்கூல். தமிழா? தெலுங்கு ஆளுங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க பாம்பேயில்? ரொம்ப இருக்கா இங்கே. எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? எனக்கு தெரியாது. சரி.